சாதிகளை ஒழித்து விட்டோம்னு சொல்லக்கூடிய நீங்க தானே சார். நான் மூன்றாம் தர குடிமக்களா கேட்டது யாரு? எங்க அண்ணன் தயாநிதி. இந்த பட்டியல் மக்கள் நீதிபதிகளாக வந்திருக்கிறார்கள் சொன்னால் திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என்று சொல்லி பேசுகிறியா? சமூக நீதி காத்து விட்டோம் என்று சொல்லி சனாதனத்தை ஒழிப்போம் என்று பேசக்கூடிய இந்த வஞ்ச நெஞ்சம் படைத்த திமுகவினர் தான் சாதிகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டம். இந்து சமயத்துறையே பல கோவில்களை பிரச்சனை பண்ணீங்கல்ல, இப்ப சிதம்பரம் நடராஜர் கோவில்ல தீட்சிதர்களுக்கும் அவங்களுக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. யார் யாருக்கு? தீட்சிதர்களுக்கு. தீட்சிதர்களுக்கும் அறநிலைத்துறைக்கும் இப்ப 1000 கோவில்களுக்கு நான் கும்பாபிஷேகம் செய்து விட்டேன் என்று தனக்கு தானே பாராட்டு தெரிவிக்கக்கூடிய அண்ணன் சேகர் பாபு பார்த்து கேட்கிறேன். இது ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துல 1000 கோவில் எல்லாம் உடனே மராமத்து பார்த்துட முடியாது. சவாலே விடுறேன். அண்ணன் சேகர் பாபு அவர்களை 1000 கோவிலுடைய கும்பாபிஷேகத்துக்கு வந்த உபயதாரன் வாங்கி அந்த பணத்தை கணக்கு வழக்க வெளியிட்டு. நான் அப்ப என்ன கேக்குறேன், இப்போ நீங்க இந்த 1000 கோவில்கள் சொன்னீங்க, இதற்கு முத ஆட்சியில எல்லாம் இதே மாதிரி கும்பாபிஷேகம் நடந்தது இல்ல? அப்ப நடந்ததுங்களா? உங்களுடைய இந்து தமிழர் கட்சி இருக்கு, பல கட்சிகள் இருக்கு, இந்து முன்னணி இருக்கு, இந்து மக்கள் கட்சி இருக்கு, இந்த மாதிரி தமிழகத்துல மட்டுமே உங்களை மாதிரி பல கட்சிகள் இருக்கு. இவர்கள் எல்லோரும் இந்து சமயத்திற்குன்னு என்ன செஞ்சீங்க? நீங்க நாங்குநேரியிலையும் நாங்குநேரி பிரச்சனையிலையும் வேங்கைவெளி பிரச்சனையிலையும் இந்துக்களுக்குள்ள நடந்த பிரச்சனைகள் தானே, அவர்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு, இந்த தீண்டாமை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு உங்களை போட இயக்கங்கள் என்ன செஞ்சு? தென் மாவட்டத்துல சிவகங்கை மாவட்டத்துல கண்டதேவி தேர் இன்னைக்கு வரைக்கும் ஈடுபடல. பள்ளிக்கூடத்துல தீண்டாமை பாவ செயல் தீண்டாமை பெருங்குற்றம் புத்தகம் போடுறீங்கல்ல, நாளைக்கு சாதி கேட்காதீங்க, ஒரு ஆர்டினன்ஸ் பிள்ளையார்பட்டி கோவில் இருக்குல்ல, அங்க கோவில் அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இல்ல. ஆனா இந்த விநாயகர் சதி ஊர்வலம் பேர்ல ஏன் ஒரு பிரச்சனை பண்றா? எதுக்கு நீங்க மசூதி வழியா தான் போகணும்னு சொல்லி வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இந்து தமிழர் கட்சியினுடைய தலைவர் ராம ரவிக்குமார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இந்து தமிழர் கட்சி அப்படிங்கிறது ஒரு பெயரை வச்சிருக்கீங்க. இந்து தமிழ் பொதுவாகவே இந்த தமிழர், நாம் தமிழர், நாங்கள் தான் தமிழர், நாங்கள் வந்து மற்றவர்களை சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் தேசியம் பேசுறவங்க பிரிவினை சக்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசியம் பேசக்கூடிய இந்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிற நீங்கள் ஒரு குறி அது என்ன தமிழர்னு இந்து தமிழர் அப்படின்னு சுருக்கிறதுக்கு காரணம் என்ன? ரெண்டும் ஒன்று தானே, இந்துவும் தமிழும் வேறுபட்டது கிடையாது. பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து இந்துக்கள் வேறு தமிழர்கள் வேறுன்னு சொல்லி ஒரு பிளவுவாத பிரிப்புவாத அரசியல் பேசக்கூடிய சூழலில் இது நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் போல, உடலும் உயிரும் போல, மொழியும் நம்முடைய உணர்வும் போல தான் நம்ம இருக்கணும். ஆன்மீகமும் அரசியலும் சேர்ந்து எடுத்து செல்லணுங்கிறதுக்காக இந்து தமிழர் கட்சிங்கிற அமைப்பை நாம் உருவாக்கியிருக்கோம். தமிழ்நாட்டில் பக்தி நிறைய இருக்குது மக்கள்கிட்ட. முருக பக்தி இருக்குது, ஐயப்ப பக்தி இருக்குது, ஓம் சக்தி பக்தி இருக்குது, இப்படி பக்தி ரீதியிலான நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க. இந்த பக்தி சக்தியாகிறதுக்கான வேலையைத்தான் நான் தொடங்கியிருக்கேன். ஆன்மீகவாதிகளை அரசியல்படுத்தும், ஆன்மீக உணர்வோடு இருக்கக்கூடிய இந்த பக்தர்களை இந்த மதத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் வீதிக்கு வந்து போராடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்து தமிழர் கட்சி உருவாக்கியிருக்கோம். வேல் வழிபாட்டை, முருகனுடைய வேல் வழிபாட்டை தமிழ்நாடு முழுக்க எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வேலையை தொடங்கியிருக்கோம். இப்போ நீங்களே சொன்னீங்க இல்லையா, எல்லா ஆன்மீகம் வந்து இங்கே அதிகம் அப்படின்னு. இந்துக்கள்லேயே 98% எல்லாருமே கோயிலுக்கு போகிறவங்க தான், எல்லாருமே கோயிலுக்கு போகிறவங்க தான், தினமும் வழிபடுறவங்க தான், வீட்டிலே வழிபடுறவங்க தான். ஐயப்பன் கோயிலில் அவ்வளோ கூட்டமாக இருக்குது, பழனியில் அவ்வளோ கூட்டமாக இருக்குது, திருப்பதியில் அவ்வளோ கூட்டம் இருக்குது. பொதுவாகவே அத்தனை பேருமே பக்தி உடையவர்கள் தான். ஆனால் இந்த பக்தி உடையவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து அவங்க பாட்டு இருக்காங்க, தீவிரமாலாம் ஒன்றும் செயல்படலை. இப்போ நீங்கள் அவங்கள தீவிரமாக ஒரு மத பிரச்சாரம் பண்ணுற மாதிரி ஒரு வேலைகள் அப்படி ஈடுபடுற மாதிரி தெரியுது. இல்லை இல்லை, கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள்ட்ட பக்தி இருக்கு. எங்க பக்தர்கள் இந்த கோயிலுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா வரணுமா இல்லையா? கோயில் இருந்த கோயிலுக்கு ஒரு பிரச்சனைனா யார் வரணும்? கோயிலுக்கு ஒரு பிரச்சனை இந்து அறநிலையத்துறை இருக்கு, அவங்க பாக்குறாங்க. அப்போது கோயிலாது கட்டிய கோயிலுங்க கருணாக வந்து குடி வந்தது மாதிரி அறநிலையத்துறை வேலை
அந்த கோவில்கள்ல ஏதாவது கணக்கொடுக்கு சரியில்லைன்னா நீ பார்த்து பிரச்சனை சரியானப்பறம் வெளியில போயிடணுங்கிறதான் ரூல்ஸ். நீ அதை விட்டுவிட்டு இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாதிக்கப்பாங்கிற கதையா, இடத்தை கொடுத்தா மடத்தை பிடிப்பாங்கிற கதையா, கோவில் எல்லாம் அவங்க நிர்வாகத்துல வச்சுக்கிட்டு இன்னைக்கு கோவில்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா எங்க பக்தர்கள் வரலையே, வீதிக்கு வரலையே. திருவண்ணாமலையில லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுது, பழனியில கூட்டம் கூடுது, ரங்கநாதர் கோயில கூட்டம் கூடுது. இந்த கூட்டம் கூடிய இந்த பக்தர்கள் இந்துக்கள் அந்த கோயிலுக்கு ஒரு ஆபத்து அடிப்படையாக கேக்குறேன். சாதாரண ஒரு பிரச்சனை, ஒரு கோயில தங்க மக்களுடைய உரிமை பிரச்சனை அப்படின்னு சொல்லி வீதிக்கு வரக்கூடிய இந்த போராட்ட குணம் இல்லாத இந்துக்களாக இருக்கிறாங்க, அவர்களை நாங்கள் பக்குவப்படுத்துகிறோம். சமயத்திற்கு ஆலயத்திற்கு பக்தர்களுக்கு பக்திக்கு ஏதேனும் பிரச்சனை வந்தா நீ போராடக்கூடிய இந்துவா வரணும். போராடுறதுக்குதான் நீங்க இருக்கீங்க, மக்களை எங்களை என்ன நேர்ந்தா விட்டுருக்கு, நான் போராடி நீங்க ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறது. நான் சொல்றேன் இயக்கம் நாங்க மட்டும் போராடக்கூடாது, போராட வேண்டிய பொறுப்பு இந்த சமூகத்துக்கு இருக்கு, இந்த சமுதாயத்துக்கு இருக்கு. அப்போ சும்மா இருக்கிறவங்கள நீங்க வந்து ஒரு போராட்டம்னு சொல்லி ஒரு வன்முறைக்கு எடுக்கிறீங்க, இந்து ஒரு இந்து மதமா வன்முறை இல்லங்கல்ல, எங்க நாயன்மார்கள் ஆழ்வார்கள் செய்துட்டு அந்த வேலையை நாங்க செய்யறோம். எங்க சமயத்திற்காக 63 நாயன்மார் பெருமக்கள் இருந்திருக்காங்க, அவங்க என்னெல்லாம் தோணு வேலை செஞ்சிருக்காங்கன்னு தெரியும், சமயத்துக்கு போராடி இருக்கிறது தெரியும். என்னங்க இந்த சிவத்திற்கு எதிராக பேசியவர்களே எல்லாம் என்னெல்லாம் எங்களுக்கு வன்முறையும் இருக்கு நன்முறையும் இருக்கு, எதுல எங்களுடைய நாயன்மார்கள் இருக்கிறாங்க. அதனால எப்ப எந்த தேவை, இந்து சமயத்துறையே பல கோவில்களை பிரச்சனை பண்றீங்களா, இப்ப சிதம்பரம் நடராஜர் கோவில்ல தீட்சிதர்களுக்கும் அவங்களுக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. யார் யாருக்கு? தீட்சிதர்களுக்கு. தீட்சிதர்களுக்கும் அறநிலைத்துறைக்கும் பிரச்சனை எல்லாம் கிடையாது, இவங்க சம்பந்தம் இல்லாத ஏரியாவில போயிட்டு இவங்க சண்டை வளர்க்குறாங்க. யாரு? எச்ஆர்என்சி. இல்ல இவங்க பொதுமக்கள் இவங்க பார்க்க வரக்கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு தீட்சிதர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது யார்? தீட்ச உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு, நீங்க போய் கேள்வி உச்ச நீதிமன்றத்தை கேட்கணும். கோயிலுக்கு தீட்சிதர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு கேள்வி இருக்குல்ல, உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு. இல்ல இப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனியா செயல்பட ஆரம்பிச்சோம், அப்புறம் அரசாங்கம் சிதம்பரத்தை முடிக்கல, இப்ப அந்த கோவில்ல போய் கணக்கு வழக்கு சரியா இருக்கிறான்னு சொல்லி இவங்க போய் ஒரு ஆணையர், இணை ஆணையர் நடராஜன், அப்புறம் லக்ஷ்மணன் அப்படி உள்ளிட்ட தலைமையில போய் அங்க கணக்கு கேட்டாங்க, எல்லாம் கணக்கு சரியா வச்சிருக்காங்க. கணக்கு சரியா இருக்கா இல்லையாங்கிற விவரத்தை நீ வெளியிடல. ஒண்ணு, தீட்சித பெருமக்களுடைய அந்த பொது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவில்ல போய் கணக்கூடிய இந்த அறநிலையத்துறை இப்ப 1000 கோவில்களுக்கு நான் கும்பாபிஷேகம் செய்து விட்டேன் என்று தனக்குத்தானே பாராட்டு தெரிவிக்கக்கூடிய அண்ணன் சேகர் பாபு பார்த்து கேட்கிறேன். இது ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷத்துல 1000 கோயில் எல்லாம் உடனே மராமத்து பாத்திர முடியாது, கடந்த ஆட்சியில தொடங்கியது, இப்ப வந்து அதுக்கு நீங்க பூர்த்தி பண்ணிட்டீங்க, ஸ்டிக்கர் விட்டுட்டீங்க, பாராட்டுறேன். அதே நேரத்துல 1000 கோவில் கும்பாபிஷேகத்திற்கு அறநிலைய துறையிடம் இருந்து எவ்வளவு காசு கொடுத்தீங்க, உபயதாரர்கள் இருந்து எவ்வளவு காசு கொடுத்தீங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 1000 கோவிலுடைய கும்பாபிஷேகத்துக்கான அந்த கணக்கு வழக்கை பொது வெளியில ஏன் இந்து சமய அறநிலையத்துறை வெளியிட மாட்டேங்குது? சவாலே விடுறேன். அண்ணன் சேகர் பாபு அவர்களே, 1000 கோவிலுடைய கும்பாபிஷேகத்திற்கு வந்த உபயதாரர்கள் வாங்கி அந்த பணத்தை கணக்கு வழக்க வெளியிடு. இல்ல நான் அப்ப என்ன கேக்குறேன், இப்போ நீங்க இந்த 1000 கோவில்கள் சொன்னீங்கல்ல, இதற்கு முத ஆட்சியில எல்லாம் இதே மாதிரி கும்பாபிஷேகம் நடந்ததுல, அப்ப நடந்ததுங்கெல்லாம் என்ன? எது இதற்கு முன்பு ஆட்சியில் நடந்தது? ஆரம்பத்திலிருந்து நான் சொல்றேன் சார், இந்த துறையில வந்து கணக்கு வெளியிடல என்னன்னு சொல்றேன் நான். இல்ல இதுக்காக நீங்க இந்த துறையை வேணான்றீங்களா? இல்ல நான் வேணாங்கிற கருத்துல உடன்பாடு கிடையாது, இந்து சபை அறநிலையத்துறை வேண்டாம் என்று அந்த கருத்துல நான் உடன்படுறேன் கிடையாது. ஏன்னா அப்ப கோயில யார்கிட்ட கொடுக்கணுங்கிற கேள்வி எழும். அடிப்படை இன்னைக்கு வந்து நான் சொல்லக்கூடியது, சரி வேண்டாம்னு சொல்றாங்கல்ல, அறநிலையத்துறையை வெளியில போன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள்ட்ட என்ன செயல் திட்டம் இருக்கு? நீங்க வந்து அறநிலையத்துறை இருக்கணும், அதே நேரத்துல அதுல பல மாறுதல் கொண்டு வருதுங்களா, அது எளிமைப்படுத்தணும். சில அதிகாரிகள் வந்து கோயிலுக்கு முதலாளி நினைச்சுக்கிறான், நான் வார்த்தை இப்படித்தான் பயன்படுத்துறேன், முதலாளி மாதிரி நினைச்சுக்கிறாங்க. பக்தர்களையோ இவன் வந்தவொடனே எந்திரிச்சு நிக்கணும், சார் யாரு யாரோ கட்டிய கோவில் சார், நீங்க போறீங்க அதுக்கு உதவி செய்யக்கூடிய. அங்க பல கோவில்ல அர்ச்சகர்களே அந்த மாதிரிதான் நடந்துக்கிறாங்களா? எந்த கோயில்ல? பல கோவில்கள்ல அர்ச்சகர்கள் வர்ற பக்தர்களை சரியாக மதிக்கிறது கிடையாது. எங்கயாவது ஒரு கோவில் சொல்லுங்க. பல கோவில்ல பேசாதீங்க. சரி, இப்ப உங்களை மாதிரி இந்து உங்களுடைய இந்து தமிழர் கட்சி இருக்கு, பல கட்சிகள் இருக்கு, இந்து முன்னணி இருக்கு, இந்து மக்கள் கட்சி இருக்கு, இது மாதிரி தமிழகத்துல மட்டுமே உங்களை மாதிரி பல கட்சிகள் இருக்கு. இவர்கள் எல்லோரும் இந்து சமயத்திற்கு என்ன செஞ்சீங்க? என்ன செய்யல? என்ன செஞ்சீங்க அப்படின்னு நாங்க கேக்குறோம்னா வெளியில எங்களுக்கு தெரியலன்னு இருக்கோம் இல்லையா? இப்ப ரொம்ப அருமையா கேள்வி கேட்டீங்க. இப்ப நான் என்னுடைய அமைப்பை பொறுத்து நான் பேசுறேன், மற்ற அமைப்புகளை நான் பேச விரும்புறேன். உடையாளூர்னு இருக்கு கும்பகோணம் பக்கத்துல, மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய நினைவு திருக்கோயிலுடைய பள்ளிப்படை இருக்கு,
ஒவ்வொரு மாதமும் அவனுடைய சதய நட்சத்திர விழாவிற்கு போய் ஒவ்வொரு மாசமும் அங்க போய் வழிபாடு செஞ்சு அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு மணிமண்டபம் கட்டப்படணுங்கிறதுக்காக பிரார்த்தனையோடு தொடர்ந்து 5 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பழனியில ஒவ்வொரு மாதமும் கிரிவலம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஊர்களையும் ஆன்மீகத்தில் சார்ந்திருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்கோம். கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கோவிலுக்கு வரணும். பல கோவில்கள் சிதிலம் அடைஞ்சு போய் கிடக்கு, அதுல உழவார பணி செஞ்சு அங்க ஒளியேற்றி வைக்கக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சரிங்களா? சில ஊர்கள்ல சமூக ரீதியான பிரச்சனைகள் சமூக ரீதியான பிரச்சனைகள் இருந்த போது அதை சமாதானப்படுத்தக்கூடிய பெருமுயற்சியில நானும் அப்படி அப்படி சொல்றீங்க நீங்க. ஆனா வெளியில வெளியில் நடக்கவே இல்லை இப்ப வரைக்கும். ஆமா, உண்மை ஊர் சுத்தி வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும்பாங்க. ஏன் நீங்க நாங்குநேரியிலையும் நாங்குநேரி பிரச்சனையிலையும் வேங்கை வெளி பிரச்சனையிலையும் இந்துக்களுக்குள்ள நடந்த பிரச்சனைகள் தானே, அவர்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு இந்த தீண்டாமை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு உங்களை போட இயக்கங்கள் என்ன செஞ்சு நாங்குநேரி பிரச்சனைக்கும் இதுல பிரச்சனைக்குரிய நபர்கள் யாரு? இல்ல இந்து அவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க தானே, சமயத்தை சார்ந்தவர்கள் தான். அதே மாதிரி அங்க திரௌபதி இல்ல, இந்த ரெண்டு இந்த மூணு விஷயங்கள் தான் வெளியில வந்திருக்கு. வெளியில வந்திருக்கு, வெளியில வரல, வெளியில வராம இப்ப நடக்குது நமக்கு தெரியும். தென் மாவட்டங்கள்ல எத்தனை பிரச்சனைகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். நியாயமா சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றீங்க, நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு 2-3 விஷயங்கள் தான் வெளியே தெரியுதுன்னு. ஏன் உங்களுக்கே தெரியும், தென் மாவட்டத்துல சிவகங்கை மாவட்டத்துல கண்டதேவி தேர் இன்னைக்கு வரைக்கும் ஈடுபடல. இன்னைக்கும் பூசாரித்தனம் பண்றவர் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர், பல்லர் கம்யூனிட்டி சார்ந்தவங்க. புரிதுங்களா? கல்லர்களுக்கும் பல்லர்களுக்கும் பிரச்சனை எல்லாம் கிடையாது, அவங்க கொடுக்கற விபதி வாங்குறவன். சமுதாயத்துல எல்லாம் ஒத்துமையா தாங்க இருந்தோம். இந்த வேங்க வயல் சப்ஜெக்ட்ல இதுவரைக்கும் இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத பொறுப்பு அரசாங்கத்தோட பொறுப்பு, அது தண்டிக்க வேண்டியது அரசாங்கத்தோட பொறுப்பு. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த பிரச்சனைகள் வருது இல்ல, அதுக்கு தன்னோட சமய இந்து சமயத்துக்காக போராடக்கூடியவர்கள் இந்து மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த முடியல. ஒற்றுமைப்படுத்தக்கூடிய வேலையை நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். பல இடங்கள்ல துறவி பெருமக்களை அழைச்சிட்டு போய் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நீங்க சொல்லக்கூடிய இந்த வேங்க வயலா இருக்கட்டும், நாங்குநேரி பிரச்சனைகள், இந்த நாங்குநேர் சப்ஜெக்ட்ல அந்த பையனுடைய வெட்டிய பையனுக்கு உறவினர் அதெல்லாம் ஒரு அது தனிப்பட்ட ஒரு ஒழுக்க மீறிய செயலால் கூட வந்திருக்கலாம். சரிங்களா? ஆனா அந்த மனதுக்குள்ள இன்னும் அந்த சாதிய வெறி இருக்கு. அந்த சாதிய வெறிய ஒரு இந்து சமயத்துல இருக்கிற சாதிய வெறிய இந்து தலைவர்கள் எல்லாம் தானே சரி செய்யணும். சரி செஞ்சுட்டு தான் இருக்கோம். நாங்க தென் மாவட்ட கலவரங்கள் நடந்த போது கூட அங்க போய் அந்த துறவி பெருமக்களோடு அழைச்சு இரு சமுதாய மக்களையும் இணைச்சு பேசி சமாதானப்படுத்த. உங்களுக்கு இன்னொன்று ஞாபகப்படுத்த விரும்புறேன், இன்னைக்கு வரைக்கும் நீங்க தென் மாவட்டத்துல தேவர் குரு பூஜைக்கும் முந்தா நாள் நடந்த இமானுவேல் சேரன் குரு பூஜைக்கும் 144 போட்டு தான் அந்த இடத்துல நடக்குது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் 144 ரெண்டு நாளும் அதை ஒரு மாசம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 144 போட்டிருக்காங்க. அதில் 2 நாட்கள் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டா, ஏன்னா ரெண்டு பக்கம் பிரச்சனை வரும்னு. அந்த பிரச்சனைகள் இன்னும் தொடருது இல்லையா ஒரு சமயத்துல? அந்த கருத்துல கொஞ்சம் மாறுபடுறேன். இப்போ போஸ்டர் பார்த்தேன், மதுரையில பார்த்தேன், இமானுவேல் சேகரனுடைய குருபூசை விழாவிற்கு கூட சில தேவர் அமைப்பை சார்ந்தவர்கள் வாழ்த்து தெரிவிச்சு போஸ்டர் ஒட்டியதை நான் பார்த்தேன். இப்போ இந்த சமூக தலைவர்களா தேசியத்திற்காக பாடுபட்ட தலைவர்களை எங்க ஐயா தேவர் பசுமன் தேவர் ஐயா ஐயா வாவுசி ஐயாவா இருக்கட்டும் இப்படி சொல்லிக்கிட்டே போவோம். யாரும் எந்த சாதிக்கும் அவர்கள் போராடணும், தேசியத்திற்கு போராடுறாங்க. நாட்டு குலைத்த நல்லவர்களை சாதித்த தலைவர்களை எல்லாம் சாதி தலைவர்களாக மாற்றி அந்த மனோபாவம் தான் இது போன்ற ஒரு வன் செயல்களுக்கு ஒரு தூண்டுதலாக வருகிற விஷயத்த நான் இதுல பதிவு செய்ய விரும்புறேன். யாரும் இப்ப உங்க சாதியுடைய பெருமையை நீங்க பேசுங்க, அதை நான் குறைச்சு பேசல, ஆனால் பிற சாதியை வெறுத்து பேசாதீங்க, அதுதான் பிரச்சனைக்கு காரணம் அமையுது. ஒவ்வொரு சமூகமும் சாதிய கட்டுமானம் தேவை, நான் சொல்கிறேன் சாதி கட்டுமானம் தேவை. அந்தந்த கட்டுமானம் இருந்தால் மட்டுமே. எதற்கு சாதின்னு கேக்குறாங்க, சாதிகள் இல்லா உலகம் தானே தேவை. சாதிகள் இல்லாத உலகம்னா நாளைக்கே ஆர்டர் போட சொல்லுங்க ஸ்டாலின், பள்ளிக்கூடத்துல தீண்டாமை பாவச்செயல் தீண்டாமை பெருங்குற்றம்னு புஸ்தகம் போடுறீங்கல்ல, நாளைக்கு சாதி கேட்காதீங்க, ஒரு ஆர்டினன்ஸ் போடுங்களேன். சார், சாதிகள் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நீங்கள், சாதிகளை பார்த்தா வேட்பாளர் இருக்கிறீங்க, சாதிகளை ஒழித்து விட்டோம்னு சொல்லக்கூடிய நீங்க தானே சார். நான் 3ஆம் தர குடிமக்களா கேட்டது யாரு? எங்க அண்ணன் தயாநிதி. இந்த பட்டியல் மக்கள் நீதிபதிகளாக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என்று சொல்லி பேசியது யார்? ஆர்எஸ்? ஆமா, நீ எஸ்சி தானே?
கேட்டது பொன்முடி இல்லையா? சமூக நீதி காத்து விட்டோம் என்று சொல்லி சனாதனத்தை ஒழிப்போம் என்று பேசக்கூடிய இந்த வஞ்ச நெஞ்சம் படைத்த திமுகவினர் தான் சாதிகளை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டம். பிள்ளையார்பட்டி கோவில் இருக்குல்ல, அங்க கோவில் அங்க எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல. ஆனா இந்த விநாயகர் சதி ஊர்வலம் பேர்ல ஏன் ஒரு யாரு பிரச்சனை பண்றா? எதுக்கு நீங்க மசூதி வழியா தான் போகணும்னு சொல்றீங்க? பொது வீதி வழியா போறோமா, மசூதி வழியா போறோமா? மசூதி வழியா போகும்போது ஒவ்வொரு தடவையும் குரல் ஜெய் ஸ்ரீராம்னு குரல் வருது. வரும் சார், பொருங்க சார். திருவள்ளிக்கேணி, திருவள்ளிக்கேணி மசூதி தான் சொல்லற. திருவள்ளிக்கேணில பாரதி சாலைன்னு அதுக்கு பேர். பாரதி சாலையில அங்க ஐஸ் ஹவுஸ்ங்கிற ஒரு பகுதியில ஒரு மசூதி கட்டிருக்காங்க. அந்த ரோட்ல கடை இருக்கு, மேன்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, வீடுகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த அந்த தெருக்கு இன்னொரு பேர் இருக்கு. போருங்க சொல்லுங்க. அந்த தெருக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுங்க. அந்த நீங்க சோ பாரதி சாலை நம்ம மசூதி இருக்கிற நேர ரோடு தானே சொல்றீங்க? ஆமா ஆமா, நடேசன் ரோடு. நான் நடேசன் ரோடு இந்த பக்கம் போற நடேசன் ரோடு. நடேசன் ரோடு. இப்போ திருவள்ளிக்கேணியில வந்து மசூதி இருக்கிறது பிரச்சனை கிடையாது. இந்துக்கள் நாங்கள் எவ்வளவு நல்லவங்கன்னு யோசிங்க. இப்ப திருவட்டீஸ்வரம்பேட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில இந்து முன்னணி பிள்ளையார் சதி தொடங்குச்சு. அந்த தொடங்குகிற இடத்துல இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த பிள்ளையார் வைக்கக்கூடிய திருவட்டீஸ்வரன்பேட்டை பகுதியில தான் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச பிறகு இஸ்லாமியர்கள், அந்த பகுதியில இஸ்லாமியர்கள் அதிகம் கிடையாது, அங்க பஞ்சான்னு சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டுக்கு ஷெட்டு போட்டு வைக்கிறாங்க. இந்த இந்துக்கள் எதிர்ப்புவாதியா, வன்முறைவாதியா, மதவாதியா இருந்திருந்தான்னா அங்க வைக்கிறதுக்கு அனுமதிப்பானா? முதல்ல எவ்வளவு பறந்துபட்டு இருக்கோம் இந்துக்கள். ஆனா நீங்க வந்து இஸ்லாமியர் என்ன பண்றீங்க? நீங்க மீன்ஸ் உங்களை சொல்லல, இந்த அரசு இஸ்லாமியர்கள் நல்லவங்களும் இருக்கிறாங்க. நான் எல்லா இஸ்லாமிய மதத்தினுடைய தலைவர்களையும் சென்று சந்தித்தேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்து மக்கள் கட்சியில இருந்த பொழுது. அப்ப நான் கேட்ட ஒரு பிள்ளையா 10 நபர்கள் நாங்க வந்து அந்த ரோடுல போறோம், மசூதி வழியா போற சொல்ற ரோடுல போறோம், நீ சமூகத்துல நல்லிணக்கத்தை உருவாக்கணும், மதமன பிரிந்தது போதும், இனமன கூடுவோம்லாம் மேடையில பேசுறீங்களே தலைவர்களே, நீங்க ஒத்த பிள்ளையார் 10 நபர்களை வந்து வரவேற்று இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுருவோமே. இன்னொன்னு, நான் போராடுறது யாருக்கு? காவல்துறைக்கு அந்த ஏரியாவில அதிகாரம் இருக்கா இல்லையா சார்? இன்னார் நபர்களால் பிரச்சனை வந்துருன்னு சொன்னா முன்னெச்சரிக்கையா அவனை அவனை தடுத்து அந்த ஊர்வலத்தை கொண்டு, இல்ல இது வரைக்கும் வராத பிரச்சனை இப்ப ஏன் வருதுன்ற ஒரு கேள்வி வருது. போலீஸ் காரணம், அரசு காரணம். ஏன்னா இதுக்கு முன்னால விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு இருந்தாங்க மக்கள். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து விட்டால் இந்த பிள்ளையார் அந்த பகுதி பல ஊர்களில் போகுது சார். பிள்ளையார் வந்து நீங்க சொல்லக்கூடிய மசூதின்னு சொல்றீங்களா, முக்கிய சாலையில மசூதி கட்டி வச்சுட்டு நீ மசூதி வெளியா போகுதுன்னு சொன்னா அதை ஏத்துக்க முடியாது. திண்டுக்கல்ல பேகம்பூர்னு ஊர் இருக்கு, பேடச்சந்தூர்ல இருக்கு, பல ஊர்களை என்னால சொல்ல முடியும். மசூதி நாங்க வந்து பிரிச்சு பாக்கல, இஸ்லாமியர்களை வந்து பிரிச்சு பாக்கல. வரவேற்பு கொடுங்க ஐயா, சமய நல்லிணக்கம் ஆகணும்னு சொல்றோம். இந்த நல்லிணக்கம் வந்துவிட கூடாதுங்கிறதுக்காக பதட்டமா வச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்து சனாதனவாதிகள் தான் இந்த மாதிரி முக்கிய குரல் எழுப்புறாங்க, பிரச்சனையை உண்டு பண்றாங்க, அதுதான் அதனாலதான் சனாதனத்தை எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு பேச்சு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் இல்லையா. வடக்கே இருக்கிற வடக்கே இருந்தவெல்லாம் இப்ப தெற்கு வர்றதுக்கு காரணம் இந்த RSS BJP தமிழகத்துல வேரூன்ற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இது வந்து இந்து, இதுதான் இந்து சனாதனம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க யாரு? உதயநிதி. அது ஒரு அரவேக்காட்டு பேச்சு. உதயநிதியோட பேச்சு அரவேக்காட்டு பேச்சு. அவர் வந்து உதயநிதியோட மனைவி சகோதரி கிருத்திகான்னு நினைக்கிறேன், அவங்க கிறிஸ்தவர்னு யாருக்குமே தெரியாது. கடந்த வருஷம் இந்த சேகர் பாபு செஞ்ச வேலை, நீங்க சொன்ன இந்து சமய ஆர்வலத்தில் அமைச்சர் சேகர் பாபு அலேலியா 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 அப்படின்னு சொன்னார். இந்த அலேலியா பாபு என்ன பண்ணாரு, கிறிஸ்தவ பெருமக்களுடைய விழாவில் போய் கலந்துட்டு அலேலியா சொன்னார். தம்பி உதயநிதி என்ன பண்ணுச்சு, நான் கிறிஸ்தவன் தான், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், என் மனைவி கிறிஸ்தவங்க அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். யாரு? தம்பி உதயநிதி. நீ தான் மதமே இல்லாதவன், மதம்ங்கிறது எனக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்றவன். அப்படி இருக்கிற நபர் தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய இந்த உதயநிதி எந்த அடிப்படையில் சொன்னார்? தேர்தல் சமயத்துல பாதிரியார்கிட்ட போய் மண்டியிட்டு ஜெபிச்சு ஓட்டு கட்டையில, அப்ப மத நம்பிக்கை இருக்குன்னு எதுக்கு போன சர்ச்சுக்கு? எந்த கோயிலுக்கு போகாதியா? ஏன் சாமி கும்பிடல பிடிக்கலன்னா நீ நாத்தியவாதின்னு அறிவிச்சுட்டு போ. உனக்கு தேவையான நேரத்துல சனாதனத்தை வந்து ஒழிப்போம் அப்படின்னு பேசுறீங்க, உனக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு. ஒரு அரசாங்கத்துடைய அமைச்சர் விருப்பு வெறுப்புகள் இல்லாமல், பட்சபாதம் இல்லாமல், ஒரு சார்பு இல்லாமல் நான் நடந்துப்பேன்னு பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட நபர் சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்லக்கூடிய அந்த மாநாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் வந்துச்சு இல்ல? அதாவது தீக்க வீரமணி பண்ணட்டும், அந்த ஆளுக்கு வேலை இல்லை. கம்யூனிஸ்டுக்காரன் பண்ணட்டும், ஏன்னா அவன் மதமே இல்லைங்கிறவன், அவன் என்ன இந்த சனாதனத்தை ஒழிக்க போறான்? தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை கேட்கிறேன், உனக்கு மதம் என்றால் அபின்,
இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடு வந்து நீ வந்து இன்னைக்கு இல்ல சனாதனம்ங்கிறதுக்கு அவங்க பல்வேறு விளக்கங்கள்லாம் தராங்க. என்ன சொல்றாங்க இப்ப ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு இப்ப நீங்க பாத்திருப்பீங்க மோகனூர்ல எல்லாம் பாத்திருப்பீங்க சொல்லுங்க. சங்கராச்சாரியார் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு விபூதி கொடுக்கறாரு சரிங்க. என்ன அதே இதை தமிழிசைக்கு ஒரு துண்டு கொடுக்கறாரு, இங்க தூக்கி போடுறாரு, இங்க கையில கொடுக்கறாரு அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல அந்த இடத்துல தீண்டாம இருக்கா இல்லையா? நான் வந்து ஒரு பிராமண பெண்மணிய நீங்க ஈக்குவலா நடத்துறீங்க, ஆனா பிராமணர் அல்லாதவர் அப்படி நீங்களா இந்து சாமி நீங்க இந்துன்னு சொல்லிக்கிறீங்க, அந்த அம்மா அவங்களும் இந்து தான் அப்படின்னு சொல்றாங்க, பிஜேபியில இருக்காங்க, ஆனாலும் அவர்கள்ட்ட பக்கத்துல இருந்து தூக்கி இப்படி இருக்கீங்க. சங்கராச்சாரியார் மடத்துக்கும் போயிருக்கேன், எல்லா ஆதீன மடங்களுக்கும் போயிருக்கேன், ஒவ்வொரு மடத்துக்கும் ஒரு சம்பிரதாயங்கள் இருக்கு. நீங்க சொன்னக்கூடிய ஜெயலலிதா வந்தோடனே கையில எல்லாம் ஒண்ணு தொட்டு வைக்கல சங்கராச்சாரி, அம்பானி மனைவியாக இருந்தாலும் சரி ஈக்குவலா உட்காரலாமா? யாருங்க ஈக்குவலா உட்காரலாம்? அது அவங்க பிரச்சனை சார், அது உங்களுக்கு என்ன கஷ்டம்? சரி சங்கராச்சாரி பொன் ராதாகிருஷ்ணன் தரையில உட்காந்துருக்காரு. உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன், உங்க ரகசியமா சொல்றேன், நம்ம பங்காரு அடிகள் சாமி இருக்குல்ல அதுட்டு போய் எங்க அண்ணன் நேரு கீழே உட்காந்தார். ஆமா எங்க ஐயா தர்மபுர ஆதினா சாமி இருக்காங்க, அவங்கள்ட்ட தம்பி உதயநிதி கீழே தான் உட்காந்துச்சு, ஆனா முதலமைச்சரோட ஃபங்க்ஷன்ல இணையா இருந்தாங்க. புரிதுங்களா? இங்க ஒவ்வொரு மடத்துல சம்பிரதாயத்தை யாரும் உடைக்க முடியாது. இது ஐயரா இருந்தாலும் சங்கராச்சாரியார் அப்படித்தான் போடுவாங்க. புரிதுங்களா? விருப்பம் இருந்தா போங்க, இல்லைன்னா உங்களை யாரும் வர சொல்லி கட்டாயப்படும். இல்ல ஒரு தீண்டாமை அங்கேயே ஆரம்பிக்குதுன்றாங்க. தீண்டாமை திமுகவுல தான் இருக்குங்கிற, நானு திமுகவுல தாங்க தீண்டாம பாக்குது. அவங்க சனாதனம்னா என்ன? முதல் சப்ஜெக்டுக்குள்ள வந்துடுறேன். நீங்க சொன்னீங்க சனாதனம் சொல்லி, சனாதனம் அதாவது சனாதனம் நான் சொல்றேன் சொல்லுங்க, சனாதன தர்மம், வேத சமயம், வைதிக சமயம் போன்ற பல்வேறு பெயர்களில் இந்து சமயம் அழைக்கப்படுகிறது. சனாதன தர்மம் என்றால் அழிவில்லாத நிலையான அறம் எனப்படும். இது வேதங்களை அடிப்படையாக கொண்டு, இது நீங்க 12வது பாடப்பிரிவுல இருக்கிறத சொல்றீங்க, அதானே சொல்றீங்க, அரசாங்கத்தோட சொல்றீங்க, திராவிட மாடல் உங்க அரசாங்கம் சொல்லு. எங்க அரசாங்கம் இல்ல, நீங்க நம்ம அரசாங்கம் சொல்லுங்க. இது 12வது பாடப்பிரிவுல இருக்கு. நேத்து ஒரு சர்ச்சையா இருக்கு சொல்லுங்க. ஏன் சார் சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லி பேசுறா அப்படி இருந்து உதயநிதி, தமிழ்நாட்டுல சாதிகளை ஒழிக்க சொல்லுங்க, டக்குன்னு நாளைக்கு ஆர்டர் போடுங்க. சாராய சாவு எத்தனை நடந்துகிட்டு இருக்கு, சாராயத்தை ஒழிங்க. நீ கொசு மலேரியா டெங்குன்னு போற, இவன் கொசு ஊத்தி போடுறான், அதுக்கு எதிர்வினை இன்னொருத்த பால்டால போடுறான். ஏன்னா டெங்குல ஒருத்தர் செத்து விட்டான்னு சொன்னான், ஒரு மாணவன், இவன் கொசு ஊத்தி சுருள் போ, இவங்களுக்குள்ள விளையாண்டுக்கிறான், நீ இவன் அடிச்சு விளையாட மாப்பிள்ள அப்படின்னு. அப்புறம் எதிர்வினையான ஒன்றா பால்டால போடுறாங்க, குடிச்சு அந்த மருந்து ஏதோ குடிச்ச மாதிரி போடுறாங்க. எதுக்கு பண்ணுவாங்க? ஒரு அமைச்சர் இப்படி பண்ணலாமா? அரசு மருத்துவமனையில் பல இடங்கள்ல எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு இஸ்லாமிய பெண்மணிய குழந்தை அட்மிட் ஆகி கையெடுத்து உயிரே போச்சு, கதா பேசுனாங்களா? கிடையாதுங்க. இவங்க வந்து தேவையான விஷயத்த மடைமாற்றம் செய்யறதுக்காகத்தான் இந்த அரசாங்கம் இப்படி பண்ணுது, உதயநிதி பண்றாரு. சனாதனத்தை ஒழிப்போன்னு பேச வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு? உங்களுக்கு வேதம் தெரியுமா? எனக்கு வேதம் தெரியுமா? தெரியாது. தெரியாத வேதத்தை யாருக்காவது மனுஸ்மிருதி தெரியுமா? வர்ணாசிரம அதுதான் கேக்குறாங்க. தெரியாத புரியாத நமக்கு புரியாத தெரியாத ஒரு சமஸ்கிருதம் ஒரு வேதத்தை எதுக்காக இங்க கொண்டு வரீங்கன்னு கேக்குறாங்க. சரி, யார் கொண்டு வந்தா? திமுகவா கொண்டு வந்துச்சு? யார் கொண்டு வந்தா? யார் திமுக? யாரு? தெரியாதுங்க. தெரியாத ஒரு தெரியாத ஒண்ணு எதுக்கு எல்லாரும் வந்து வச்சுட்டு இருக்கீங்க இங்க? எதுக்கு கோவில்ல எதுக்கு தெரியாத மொழியில எதுக்கு பண்றீங்கன்னு கேக்குறாங்க. சரி, நான் இப்ப வந்து நான் ரொம்ப பச்சையா பேசிப்படுவேன். கருணாநிதி ஒரு தலைவரா இருந்தார், செத்து விட்டாரு தானே, புதைச்சிங்கல்ல, அதோட மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதானே, எதுக்கு நினைவிடம் அத்தனை கோடியில? சரி, செத்து போன உங்க பகுத்தறிவு மூட நம்பிக்கையை ஒழிப்புங்கிறீங்கல்ல, செத்து போன கருணாநிதி முரசொலி படிப்பாரா சார்? செத்து போன கருணாநிதி பேனா வைப்பாரா சார்? செத்து போன கருணாநிதி தயிரோட தும்பாரா சார்? இது என்ன நம்பிக்கை? அது வந்து பகுத்தறிவு கிடையாது. பகுத்தறிவு நீங்க சொல்லலாம், ஒரு அபிமானம், ஒரு அபிமானம், என்னமா தலைவர் மேல இருக்கக்கூடிய அபிமானம். அந்த அபிமானம் நீ தலைவர்களை நம்பினா அது நம்பிக்கை, நாங்க சாமிகளை நம்பினா மூட நம்பிக்கையா? இதெல்லாம் பேச்சு டகால்டி பேச்சால இருக்குது. சரி, சனாதனத்தை ஒழிப்புன்னு தம்பி உதயநிதி பேசுறதுல, எங்க அம்மா துர்க்காம கோயில் கோயிலா போகுது, அம்மா நீ போக, அது வந்து அது ஏன்னா இல்ல இல்ல ஏன்னா அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. அவங்க தன் குடும்பம் இல்ல, பொதுவா அவர்கள் விருப்பப்படி செயல்படட்டும். சரி, அவர்கள் அவர்களோட விருப்பம், பெண்ணடிமைத்தனம் கூடாதுன்றாங்க. நான் இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, என்னை மாதிரி நீ இரு அப்படின்னு சொல்வது பெண்ணடிமைத்தனம். அந்த பெண்ணடிமைத்தனத்தை பெரியார் சொன்ன வழியில நாங்க நடக்கிறோம்ன்றாங்க. பெரியார் வழி, பெரியார் வந்து ஒரு கண்ணதா செயல்கள் இருக்காரு. ஒரு காலத்துல சாமி இல்லைன்னு சொன்னவன் வந்து பழனி கோயில்லையும் ஐயப்பன் கோவிலையும் நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அந்த கருப்பு சிவப்பு யார்ட்டு இருக்குன்னா, கருப்பு ஐயப்ப சாமிகிட்ட போயிடுச்சு, சிகப்பு உருக்கா ஓம் சக்திகிட்ட போயிடுச்சுன்னு சொல்லி கண்ணதாஸ் ஐயா சொல்றாரு. இன்னைக்கு இவங்க வந்து தெரியும் வீட்டில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியும். சரி, இதுக்கு சாமியெல்லாம் போய் சனாதனத்தை ஏற்ற தாழ்வு இருக்குன்னு சொல்றாங்க. கண்ணன் சேகர் பாபு, கோவில்களில் முதல் சரியா இருக்கா? கோவில்களில் 100 ரூபா
இருநூறுரூபா, ஐம்பது ரூபா, இருபது ரூபா, பத்து ரூபா, பக்தியை பிரிக்கிறேல, பக்தியின் பெயரில் தீண்டாமல் இருக்குல்ல, இந்த தீண்டாமை முதல் ஒழிங்க, ஆன்மீக தீண்டாமை ஒழிங்க சார். ஏழை பணக்கார எல்லாம் ஒன்னாவா, நாங்கள் வர்றோம், ஒழிங்க முதல் அதை ஒழிச்சுட்டு வாங்க. நீ தெங்கு ஒழிக்க, இப்போ இது போல இப்போ இது போல பல்வேறு செயல்கள் மூலமா இந்து மதத்தை ஒற்றுமைப்படுத்தி அந்த மக்களுடைய பிரிவினை இல்லாமல் செய்வது உங்களுடைய நோக்கம் இல்லையா? ஒற்றுமைப்படுத்த வேண்டிய வேலை தான். பிளவுவாதத்தை நாங்கள் வந்து இணைப்பு பண்றோம். கண்டிப்பா பிள்ளையார் சதுர்த்தி வந்து நான் மீண்டும் சொல்றேன், பிள்ளையார் சதுர்த்தி யாருக்கு எதிரானது அல்ல, சமயத்துல எல்லாம் ஒத்துமையாக இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்கக்கூடிய விஷயம்தான். இதுல அரசாங்கமும் காவல்துறையும் இப்படி ஒரு பதட்டத்தை வீணா உருவாக்க வேணாம், பல கட்டுப்பாடுகளை போட்டு இந்த முடக்கிறதுக்கான வேலை செய்யுது. நான் இந்த ஸ்டாலின்கிட்ட வந்து வாழ்த்து சொல்லலாம் கேட்க மாட்டேன், வாழ்த்து யாருக்கு வேணும், வாழ்த்து தேவையில்லை. முதலமைச்சர் வாழ்த்து சொன்னா எங்களுக்கு அவமானம் நான் நினைக்கிறேன், வாழ்த்து வேணாம். கண்டிப்பா உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த நேரத்தில் சந்திப்போம். வணக்கம்.